அதுபண்டா என்ன, அதுபண்டா என்னன்னு கேட்டேன் தானே, அதுபண்டா ஹக்குகளை விளங்குறேன். அதுபண்டா சொல்லுங்க, கடமைகளை விளங்குதல். என் உம்மாக்கு நான் என்ன செய்யணும், என் வாப்பாக்கு என்ன செய்யணும், பள்ளியில் உள்ள ஆலிமுக்கு என்ன செய்யணும், ரோட்டில் போறவனுக்கு என்ன செய்யணும். நான் ஒரு காரில் பிரயாணம் செஞ்சு கொண்டிருந்தேன். அப்ப அந்த நூரலி பக்கம் போகல, ஒரு இந்த என்ன சொல்ற இந்த பழமுண்டிக்குமே அங்க ஸ்ட்ராபெரி, ஸ்ட்ராபெரியே ரோட்டில் கொண்டு ஒரு பொம்பளை வந்து ரோட்டுக்கு பாஞ்சா என்னத்துக்கு, விற்கிறதுக்கு, ரோட் நடுவுக்கு அப்படி கொண்டா. அப்ப எங்கட எங்களோட போன ஒருத்தர் காரில் சட்டரை திறந்தார். அங்கே என்ன விஷயம், அவர் சத்தம் போட்டார், என்னது நிக்காந்து என்னவதுன்னு கேட்டார். நான் கேட்டேன், நீங்க சென்னது சரியா, அவங்க என்னத்துக்கு அது ரோட்டுக்கு பாயிர, என்னதுக்கு பௌத்து பொழப்புக்கு, அவன் வாழ்க்கை வந்து என்ன அதில் ஓடுது, அது அவன் தொழில், அவன் வியாபாரம், அதால தான் திண்டு வாழ்றான். இது விளங்குது இல்லை இவருக்கு, இவர் இந்த பெரிய தாடி வச்சுக்க ஏன் விளங்கல்ல, அதபு இல்லை, அது பண்டா என்ன அவங்களோட ஹக்க விளங்குறது, அது பண்டா என்ன சொல்லுங்க, ஹக்க விளங்கினா மதிப்பான், மரம் ஏறுறவனை மதிப்பான், கஷ்டப்பட்ட கூலி தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறான் என்று மதிப்பான். மக்கள்கிட்ட இரக்கம் உண்டாகும், சின்னவங்களுக்கு இரக்கம் காட்டுவாங்க, பெரியவங்களுக்கு மரியாதை செய்வாங்க, ஹக்குகளை விளங்குவாங்க. ஹக்குகள்டா ஹக்கண்டா என்ன உரிமைகள், அவனவன் உரிமையை விளங்குவாங்க. அவங்களுக்கு நாங்க என்ன காரியம் நிறைவேற்றணுமோ அதை நிறைவேற்றுவாங்க. இதுக்கு பேர் அதபு, இதுக்கு பேர் அதபு. அதபண்டா என்னன்னு விளங்கணுமே முதல்ல, அதபுள்ளவனை மாத்த. என்னால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மவுலித லஹு வலதுன் ஃபல்யுஹ்ஸின் இஸ்மஹு வஅத்திபுஹு. யாருக்காவது ஒரு புள்ள பிறந்தா அந்த புள்ளைக்கு அழகான பேர் வச்சு அதபா வளர்த்துடுங்க, அதபா கொடுங்க. நாங்கள் எங்கேயுமே புள்ளைகளுக்கு இல்ம கொடுங்கன்னு வந்தில்லை. என்ன சொல்றேன், தாலீமுல் அவுலாது வாப்பாக்கு வாஜிப் இல்லை. உலமாக்களே தவறுதலா மக்களை கைட் பண்ணவானாம், தாலீமுல் அவுலாத் வாப்பாக்கு வாஜிப் இல்ல, உள்ளேல படிப்புட்டி ஆளாக்குறது வாப்பட கடமை இல்ல. வாப்பட கடமை புள்ளைய அதபா வளர்த்து பருவ வயசுல கல்யாணம் முடிச்சு கொடுக்குற. பருவ வயசு வந்துட்டா அவனுக்கு படிக்கிறது வாஜிப். என்னத்தை படிக்கிற, என்னத்தை படிக்கிற, தீன படிக்கிறது. அவனுக்கு எது கடமையோ அதை படிக்கிறது வாஜி. சயின்ஸ் படிக்கிறதல்ல விளங்கினா, மேத்தமேட்டிக் படிக்கிறதல்ல, மேத்ஸ் வந்து ஒரு அறிவு, ஒரு இல்மு. குரான் இந்த மேத்ஸ் பத்தி பேசுது. நபி அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்க, தஅல்லமுல் ஃபராயிது வஅல்லிமூஹா அன்னாஸ். ஃபராயிது ஒரு இல்மு படிச்சு நீங்க மக்களுக்கு படிச்சு கொடுங்க. இது வந்து மேட்ஸோட சம்பந்தப்படுது. மேட்ஸ்ன்றது குரான் தந்த அறிவு. எது தந்த அறிவு, முன்னுக்கால வாங்க, பின்னுக்கு ஆட்களுக்கு இடம் போதவா, வாரவங்களுக்கு இங்க வாங்க, இங்கால வாங்க. என்ன சொன்னேன், அப்ப மேத்தமேட்டிக்ன்றது தேவையானது, ஆனா அதை படிச்சு கொடுக்கறதும் வாப்பட கடமை இல்லை, அவனவும் படிக்கணும். விளங்குதா, எங்க அள்ளி மூவன்ட் வந்துச்சோ ஹதீஸ்ல பிள்ளைகளுக்கு நீங்க படிச்சு கொடுங்க வந்துச்சோ, அங்க ஹக்குகளை படிச்சு கொடுக்க சொன்னாங்க. எத பிள்ளைகள் ஹக்குகளை நிறைவேற்றுறவர்களா மாறுறதுக்கு படிச்சு கொடுக்க சொன்னாங்க. அதெல்லாம் அதபுலதான் சேரும், அதெல்லாம் என்னத்தில் சேரும், அதபுல சேரும்.
நீ போட்டு கொண்டு புள்ளையில வச்சு வாட்டி வதக்கி எடுக்கிற அஞ்சாம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் உண்டு. இல்லாட்டி புள்ளையில பொது சுமந்த கழுதேல் மாதிரி அலைய வைக்கிற பெரிய பெரிய பேக தூக்கிக்கொண்டு அலையிற என்னத்துக்கு இதெல்லாம்? என்ன வழி பாக்குறீங்க? நான் கேக்குறேன், என்ன வழி பாக்குறீங்க? தீன விட்டு தூரமாகி ட்ரக்ஸ பலவி, ஜினாவ பலவி, தேவையில்லாத காம வெறிகள்ல அலையிற நிலைமை. பிள்ளைகள் வயசுக்கு முன்னுக்கு வயசுக்கு வந்து பேச்சுவார்த்தை சீர்கேட்டு மனநோயாளியா பேய்த்து இவ்வளவும் அடைஞ்சு கொண்டும் கண்ணால பார்த்து பார்த்து அவங்களுக்கு அதுதான் பெருசு. இன்னைக்கு வந்து உட்கார்ந்த உடனே ரிஷாத் சொன்னார் எஜுகேஷன் பேசவானாண்டு. வந்து உதுவெட்டு போல என்ன காதுல போட்டார். எஜுகேஷனையும் என்ன மெடிசினையும் தவிர வேற எதுவும் வேணும்னாலும் பேசுகின்றார். சரி, அது அவரோட கடமை, அவர் செஞ்சார். ஏன் சொல்றேன்டா, அவரோட விட்டு கொள்ளப்படாத நீங்க, அதனால சொல்றேன். விளங்கினா? ஹக்காய்க்குகளை விளங்குங்க, யதார்த்தங்களை புரிந்து கொள்ளுங்கள். உலகம் எங்க போகுது? நாங்க யாருக்கு பின்னால போறோம்? நாங்க யாருக்கு பின்னால போறோம்? இன்னைக்கு ஜக்காத்தை சேர்க்கிறாங்க, ஸ்கூலுக்கு கொடுக்க. இவ்வளவு கேடு கெட்ட கீழ்மட்ட முட்டாள்களா போயிட்டாங்க. இன்னைக்கு கேடு கெட்ட கீழ்மட்ட முட்டாள்களா போய்விட்டார்கள். அப்ப நான் பேசிக்கொண்டு வருவோமே. மூணு மணி தேலம் 20 நிமிஷம் என்ன படிக்கிறேன்னு சொல்றாங்க, படிக்கிறேன்னு சொல்றாங்க. சரியா? அதுல வருஷத்துல 200 நாள் தான் ஸ்கூல் நடக்கும். எத்தனை நாள்? 200 நாள். அதல்லாத விளையாடி கழிக்கிற நாள் ஸ்போர்ட் மீட் அப்படியா? அதுக்கு எவ்வளவு காலம்? ஒரு மாசம் போயிட்டு. அப்ப பேலன்ஸ் எவ்வளோ? 170 நாள். இப்ப அதுல டீச்சர்ஸ் டே, அந்த டே, இந்த டே, பேனலாகிய டே எல்லா ஜாதியும் சேர்த்து எவ்வளவு நாள் போயிட்டு? ஒரு 20 நாள் போயிட்டு. பேலன்ஸ் எவ்வளோ? 150 நாள். 150 தர 3, 450. 500 மணி தியாலம் வைங்களே. எவ்வளோ? 500 மணி தியாலம் வைங்க. இந்த 500ல எக்ஸாம் நடந்து கழிகிற காலம் சொல்லுங்க, எத்தனை மணி தியாலம் வைப்பீங்க? அதில் ஒரு 50 மணி தியாலம் போனால் 450. 450 டிவைட் பண்ணினா சொல்லுங்க, வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனை அவர்? 1.5 hour இல்லை, 1.5 hour இல்லை. அதில் தேவையில்லாத அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் எல்லாம் விடுங்கோ. ஒரு மணி தியாலம் ஒரு நாளைக்கு இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கோ, படிச்சு கொடுங்கோ, பேலன்ஸ் எல்லாம் குரானை கொடுங்கோ, அதபை கொடுங்கோ, பிள்ளைகள் அழகாக வளர்ந்து வரும். என்ன நடக்கும்? கம்படிஷன் தேவையான ஆட்கள் அங்கே போங்க. நீங்க ஒரு லெவலுக்கு வர போறீங்கன்ட்டு அப்பித் ஹப்பில பலன் சொல்லி போறார்கள் போங்க. அங்க ஏன் செல்ல வரேன்டா? முழு தீனும் பசாதாகுது, முழு தீனும் பசாதாகுது. எல்லாருக்கும் பிஸி. என்ன பிஸி? வெள்ளிம்பினா வாப்ப ஓடுற, என்னதுக்கு சொல்லுங்க? சாப்பாடு கொண்டு வர, அதுக்கு இதுக்கு என்னத்துக்கு போற? வீட்டில் ஆக்கிற இல்லை, தட்டப்பட்டு ஓட்டுறோம். உமா வெள்ளை கிளம்பி கொண்டு பிள்ளையில பில்லுங்க மாடுற, என்னத்துக்கு? விடுபாடுறதுக்கு. எத்தனை மணித்தாலும் போகும் அதில்? ரெண்டு பேரும் ஆண்டு முடிஞ்சு கொண்டு போய் விட்டு எல்லாம் செஞ்சு செட்டில் பண்ணுறதுக்கு 2 மணித்தாலும் போயிட்டுரும் சும்மா போய்க்கு. இது டெய்லி பிஸி. அவன் அங்கே போய் விளையாட போனாலும் பிஸி. இவங்க வாழ்க்கையு நோக்கம் என்ன? எங்கட தீன் எங்கட வாழ்க்கையோட நோக்கமா ஈக்குதா? எங்கட வாழ்க்கையோட நோக்கமா தீன் இருக்குதான்னு கேக்குறேன்.